இப்போ பார்க்க போகிறது யூனிட் சிக்ஸில் உள்ள யூனிட் சிக்ஸ் அதாவது 10th மேக்ஸில் யூனிட் சிக்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் சிக்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம ஆல்ரெடி நம்ம சில ஃபார்முலாஸ் வந்து 9th படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிவிட்டு சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு இப்போ ட்ரிக்னாமெட்ரி ட்ரிக்னா அப்படின்னாலே என்னது ட்ரை ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ட்ரிக்னா அப்படிங்கிறது ட்ரைங்கிறது த்ரீ அப்படிங்கிறத குறிக்கிறது. த்ரீ சைட்ஸ் உள்ளதான். அதாவது இந்த ட்ரையாங்கிளை குறிக்க இந்த ட்ரையாங்கிளை வச்சுன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி சம் ஃபுல்லாமே வரும். இந்த ட்ரையாங்கிளில் அதாவது ட்ரையாங்கிளில் இந்த இப்படி இருக்கிறத நம்ம 90 degreeன்னு சொல்லுவோம். இந்த 90 degreeக்கு ஆப்போசிட்டில் தான் தீட்டாவை வந்து ஆங்கிளை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடு. இது அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறதுனால இது வந்து அட்ஜசன் சைடுன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து. இந்த இது அடுத்து இருக்கிறதுனால அடுத்துள்ள பக்கம், எதுக்கு இருக்கிறதுனால எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இது பேர் ஹைபோடெனிஸ். இது வந்து நம்ம லோயரில் படிச்சிருக்கோம். 8th இதை வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் இப்போ ஃபார்முலா பார்க்க போகிறோம். சைன் தீட்டா அப்படின்னா என்னன்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோடெனிஸ். அது இது காஸ் தீட்டானா என்னன்னா அட்ஜசன் சைட் டிவைடட் பை ஹைபோடெனிஸ். அது இது டர்ன் தீட்டா அப்படின்னா சைன் பை காஸ். ஸோ சைன் பை காசுங்கும் போது ஹைபோடெனிஸ் கேன்சல் ஆயிடும். அதாவது இது அந்த சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல்ல ஹைபோடெனிஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபார்ம்ல என்ன கிடைக்கும்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன் சைடுன்னு கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதேமாரி கொசிகின் தீட்டா வந்து 1/sin θ. சைன் தீட்டானா நமக்கு ஆப்போசிட் பை ஹைபோடெனிஸ். 1/sin θ போது ஹைபோடெனிஸ் பை ஆப்போசிட் சைட். அதேமாரி சீக்கன் தீட்டானா 1/cos θ. காஸ் தீட்டானா நமக்கு அட்ஜசன் பை ஹைபோடெனிஸ். ஸோ ரெசிப்ரோக்கல் போது ஹைபோடெனிஸ் பை அட்ஜசன் சைட். அதேமாரி காட்டுங்கிறது 1/tan. ஸோ 1/tan அட்ஜசன் பை ஆப்போசிட் சைன் சொல்லுவோம். சைன் 90-θனா காஸ் தீட்டா, காஸ் 90-θனா சைன் தீட்டான்னு சொல்லுவோம். டர்ன் 90-θனா காட் தீட்டா, கொசிகன் 90-θனா சீக்கன் தீட்டா, சீக்கன் 90-θனா கொசிகன் தீட்டா, காட் 90-θனா டர்ன் தீட்டா அப்படின்றதான் நம்ம 9th படிச்சிருக்கோம். ஸோ இந்த டேபிள் கூட படிச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க. சைன் வந்து நம்ம இந்த இதை பைஹட் பண்ணிக்கணும். 0 degree வந்து 0, 1/2, 1/√2, √3/2, 1. அதே இது காஸ் தீட்டாங்கும் போது ரிவர்ஸ்ல எழுதணும். அதாவது சைன் ரிவர்ஸ்ல எழுதும்போது என்ன எழுதுவோம், 0 degree வந்து 1, 30 degree வந்து √3/2, டேன் காஸ் 45 degreeங்கும் போது 1/√2, காஸ் 60 degreeங்கும் போது 1/2, 0 எழுதுவோம். இதே இது டேனுங்கும் போது இது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 0/1னா 0, இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 1/√3 கிடைக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 1 வரும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணா √3 வரும். அதே இது கொசிக்கன்னா 1/sin நீங்க போட்டாலே இதோட ஆன்சர் வந்துடும். அதே இது சீக்கன்னா 1/cos, காட்னா இதை 1/2 போட்டாலே ஆன்சர் வந்துடும் சரியா. அப்புறம் அது கூட சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து நமக்கு 1 தெரியும். 1 டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, 1 காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த தடவை டெஸ்ட்டுக்கு வந்து 6.1 வந்து கிடையாதுங்கிறதுனால 6.2 இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் 6.8 இல்லை கால்குலேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆங்கிள் ஆஃப் ஏ, ஆங்கிள் ஏ வந்து கேட்டிருக்காங்க சரியா. இந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஸ் கிவன் அ ட்ரையாங்கிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் கொடுத்து இது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் பாருங்க, நமக்கு இது வந்து தீட்டா, இது வந்து 90 degree. ஸோ இதுக்கு தீட்டாக்கு இந்த சைடு இருக்கிறது பேர் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். இது வந்து அட்ஜசன் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசண்டும் இருக்கு. ஸோ நம்ம டேனு போட்டுக்கலாம். ஸோ டர்ன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, டேன் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன் சைடு. ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன் சைடுங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா. அட்ஜசன் சைட் ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 4, அட்ஜசன் வந்து 5. ஸோ 4/5 கிடைச்சிருக்கு. ஸோ 4/5 நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஸோ 4 ஃபர்ஸ்ட் போகாது, 1/5 is 5. ஸோ 0.8 5 = 40, அப்போ 0.8 வருது. அப்போ 0.8ங்கிறது டேன்ல எதோட வேல்யூ 38.7 degreeங்கிறது தான் இதோட வேல்யூ சரியா. அதாவது டேன் தீட்டா ஈக்குவல் டு 0.8088 இருக்கு. ஸோ நம்ம இதே வச்சு எழுதிடலாம். ஸோ 0.ங்கிறது தீட்டாவோட வேல்யூ 38.7 degree. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 38.7 degree தான் ஆன்சர்.
சோ அதுல செகண்ட் சப்மிஷன் பாருங்க செகண்ட் சப்மிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க இது 38 தீட்டா சோ இது வந்து ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு சோ டான் தீட்டா யூஸ் பண்ணலாம் சோ டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு எழுதுவோம் சோ ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன இருக்கு 8 divided by adjacent side வந்து 3 so cancel பண்ணா 13 is 3 13 is 3 2 3 is 6 balance வந்து 2 so 2 ங்கும்போது so point வச்சு 0 சேப்போம் so 20 so 2 point வருது so 2 point ங்கும்போது tan இதோட வேல்யூ 69.4 degree அப்போ tan theta equal to 2 point so நம்ம cancel பண்ணா 2 வந்துச்சு 2 ங்க போது 2 ல போகாது so 20 ன்னு எடுப்போம் so 6 6 ன்னு வரும் so அப்ப 2.66 ங்க போது இதல கொடுத்திருக்காங்க 2.66 னா tan 69.4 degree so theta equal to 69.4 degree இது ஆன்சர் so next sum பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க a tower stands vertically on the ground ஒரு tower வந்து வெர்டிகலா இருக்கு from a point on the ground or ground la irukku which is 48 meter from the foot of tower so foot tower la irundhu inga paakumbodhu 48 meter ah irukku the angle of elevation of the top of the tower is 30 degree so adoda angle vandu 30 degree nu kuduthirukanga keela irundhu idoda paakra angle 30 degree na idoda height enna nu ketirukanga tower oda height enna nu ketirukanga so namakku ipo adjacent side irukku opposite side ketirukanga so tan use pannala so turn 30 degree so turn 30 degree equal to namakku formula enadhu opposite by adjacent so height by adjacent enadhu 48 nu irukku so divided by 48 nu potukalam so namakku turn 30 degree so turn 30 degree ngumbodhu adoda value enadhu turn 30 degree vandu 1 by root 3 so appo idhukku bala nama 1 by root 3 nu apply pannuvom so 1 by root 3 equal to height by 48 nu aluvom so so நம்ம இத height equal to என்ன கிடைச்சிருக்கு 48 னு கிடைச்சிருக்கு நம்ம இப்ப இத cross multiply இது இந்த சைடு கொண்டு போனோம்னா 48 divided by root 3 equal to height னு எழுதலாம் so இந்த 48 எப்படி எழுதலாம்னா 16 3s ஆர்னு split பண்ணிக்கலாம் so height equal to 16 3s are 48 divided by root 3 so 3 √3 னு பிரிக்கலாமா so 16 into root 3 divided by root 3 so root 3 cancel ஆயிடும் so அப்ப என்ன இருக்கு 16 root 3 centimeter இது ஆன்சர் so மீட்டர்ல கொடுத்திருக்காங்களா சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும் so மீட்டர்ல கொடுத்திருக்காங்க so அப்ப இதோட ஹைட் என்னது 16 root 3 தான் ஆன்சர் so இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you